சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இப்போ உங்கள் நிறுவனத்தில் கேரளா ஆந்திரா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தானே வேலை செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எப்படி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க? நான் மலையாளம் கற்றுக்கிட்டேன். நான் வேறு வழி கிட்ட நான் மலையாளம் கற்றுக்கிட்டேன். நான் மலையாளத்தில் பேசினேன், அதாவது ஃபுல்லாக தெரியாது, ஓரளவுக்கு அரை குறையுமா பேசினா அவங்க ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கேரளாவை சேர்ந்தவங்கள்ட்ட மலையாளம் இல்லை, இல்லை ஆந்திராவை சேர்ந்தவங்கள்ட்ட தெலுங்கு, தெலுங்கு தெலுங்கு வந்து வட மாநிலங்கள்ட்ட ஹிந்தி, அப்படி 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 தான் இருக்குது. மெயினாக மலையாளிஸ் தான். ஆஃபீஸ் ஸ்டாஃப் வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி வந்தால் தமிழ் பேசுவீங்க? ஆமாம். அது மறந்துடாதா கொஞ்சம் நாளில் தமிழ்? அவங்க வியாபாரம் பண்றதுக்காக உள்ள வந்து நம்மளை அடிமையாக்கிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ் எப்படி பேசுறோம்னா டங்கிலீஷா தான் பேசுறோம். ஏற்கனவே இங்கிலீஷ வந்து தமிழ்ல இருந்து பிரிக்க முடியாம தான் இருக்கும். இப்ப எக்ஸ்ட்ரா வேற மொழி வந்து சேர்ந்தனா எங்க தமிழை நாங்க எங்க போய் தேடுறது? வட மாநில உடை இங்க புழக்கத்துல இருக்கா இல்லையா? இருக்கு சார். வட மாநில உணவு இங்கே புழக்கத்தில் இருக்கா இல்லையா? அது வந்து வியாபார ரீதியாக தான் சார். இல்லை இருக்குல்ல, இருக்கு, புழக்கத்தில் இருக்கு. அப்போ வட மாநில மொழி புழக்கத்துக்கு வராதுன்னு எப்படி உத்தரவாதப்படுத்துறீங்க? இருக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லை சார். இப்போ என் தமிழ் மற்ற நாட்டில் பேசும்போதுதான் போந்தால் அது பெருமை. வட மாநில முதலாளி, வட மாநில தொழிலாளி, நம்ம கோபம் யார் மேலே இருக்கு? வெறும் தொழிலாளி மேலே மட்டும்தானே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம பேசும்போது கூட எந்த முதலாளி மேலேயும் கோவப்படலையே. ஆனால் இதை சொல்லும்போது ரெண்டு விஷயம் இருக்கு, யார் முதலாளி அப்படின்றத விஷயம். பிறகு 100 முதலாளிகள் வராங்களா, 100,000 தொழிலாளர்கள் வர்றாங்களானா பாதிப்பு 100,000 தொழிலாளர்கள்னாலன்றாங்க. அதே போல் இன்னைக்கு நம்ம இங்கே கவலைப்படுறோம்ல, இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலியோ டெல்லியிலையோ போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடியவங்க அங்கே டெல்லியில் போயிட்டு பேசுகிறாங்க, ஹிந்தியும் தமிழும் கலந்து தான் பேசுகிறாங்க. அவன் ஹிந்தி கலப்புன்னு சொல்லிட்டு பேசிட முடியுமா? அங்கே தமிழ் சீர்குலையாதா? அப்போ வெளில போவே கூடாதா? இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த அவருடைய பேசு பாஷையும் உள்வாங்கி கொண்டு வரவங்க எல்லாரையும் அடாப்ட் பண்ணிவிட்டு என்ன நான் ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், அந்த தன்மை தமிழுக்கு உண்டு. நான் இங்கே ரொம்ப பதியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மாநிலங்களும் மொழி வழியாகத்தான் பிரிக்கப்பட்டது. மொழி வழியாக மொழியையும் அதன் பண்பாட்டையும் காக்க வேண்டிய கடமை அரசுக்கும் மக்களுக்கும் இருக்குது. என்னுடைய மொழியை நான் இழந்தனா என் அடையாளத்தை இழக்கிறேன், என் நாட்டை நான் இழக்கிறேன். இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன்றாங்க. இது வந்து புடிவாதமா, இல்லை அவங்களுக்கு ஐக்கியூ ப்ராப்ளமா, இல்லை நம்ம இழிச்ச வாயனுங்க நம்ம இந்தி பேசுவோன்ற தனாவுட்டான். நம்ம தான் பேசுறதுலன்னு முடிவாக இருக்கு. இல்லை இல்லை, காய்கறி கூட இந்தியில் தான் சொல்கிறான். ஏன்டா தம்பி இந்தியில் சொல்கிற அப்படின்னு கேட்டால் அவனுக்கு இந்தி தெரியதா தெரியும், தமிழ் தெரியாது. அப்போ ஏன் என் மொழியை நான் இழக்கணும்? இது வந்து மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பு நடந்துகிட்டு. அவர் சொல்றதுல ஒரு நியாயம் என்ன அப்படின்னா, நான் எங்க போனாலும் காய்கறி கடைக்கு போறேன், துணி கடைக்கு போறேன், மளிகை கடைக்கு போறேன், எங்க போனாலும் இந்தி மொழி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. ஏன்னா அங்கே இந்தி பேசுறவங்க வேலைக்கு செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ என்னுடைய மொழி பயன்பாடுங்கிறது அந்த பரப்பளவு குறைஞ்சிராதான்னு கேட்குறேன். அவங்க வந்து இங்கே என்ன தேவையில்லாமலாம் நம்ம வெளியாளுக்கெல்லாம் நம்ம உள்ளார சேர்த்துக்கல. நமக்கு தேவை இருக்குது, தேவை இருக்கிறதுனால தான் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டாங்கன்னா, வேளச்சேரியிலேருந்து ஒரு 100 அடி ரோட்டில் எடுத்துக்காங்க, ஒரு 10 அடிக்கு எடுத்துக்காங்க, எல்லா கடையிலையும் வட மாநிலத்தவர் வெளியாட்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. சப்போஸ் அவங்க போயிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற ஹோட்டல் கடை ஒரு 30-40 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க அப்படியே உடனே வேலைக்கு வந்துடுவாங்களா? வரமாட்டாங்கல்ல. மொழியாக பிஸ்னஸானு பார்த்தா பிஸ்னஸ் ரொம்ப முக்கியன்றீங்க சார். பிஸ்னஸ் இருந்தால் தான் சார் மொழியை காக்க முடியும், பணம் இருந்தால் தான் சார் இன்றைக்கி உழைக்க முடியும். நீங்கள் அப்படிலாம் வேணா எல்லா காய்கறி கடை, துணி கடை, எல்லா கடையும் மூடிடலாமே, அப்போ பிஸ்னஸ் போயிடுமேன்றாங்க. அதுதான் தவறான அணுகுமுறை. என்னன்னா, ஐயா உங்கள் தொழிற்சாலையில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கய்யா? 11 பேர். அப்போ நீங்கள் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக பண்ணியிருக்கங்களையா? நீங்கள் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பிரகாரம் 7வது நாள் விடுமுறை விட்டாகணும், சட்ட விதி அது. நீங்கள் அவன் லீவ் போடாமல் வரா தமிழை லீவ் போடுறான்றங்க. அப்போ நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக தொழிற்சாலை நடத்துறதுக்கு தமிழன் ஒத்துழைக்கணும்ன்றங்க. அதுக்கு அடுத்தது மினிமம் வேஜஸ். நீங்கள் மினிமம் வேஜஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது, கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்ட். நீங்கள் வந்து எத்தனையோ வருஷமாக உன்னை லேபராக வச்சுருக்க, ஐ மீன் கான்ட்ராக்ட் லேபராக வச்சுருக்கன்றங்க. அது கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்டுக்கு எதிரானது, அது குற்றம். சரி, தொழிலாளர் நல சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு தமிழை வாய மூடிட்டு உங்கள்கிட்ட வேலைக்கு வரணும், இந்திக்காரன் வாய மூடிக்கிட்டு வேலை செய்யறான் அப்படின்னா தமிழன் கெட்டவன், இந்திக்காரன் நல்லவன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.